சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரத்யேகம் உலகம் இருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய நேர்களும் பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக தகவல் சம்பந்தமான அற்புதமான விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலமான பெரிய வெற்றியை அவங்க லைஃப்பில் வந்து பெற்று அதை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது மற்றற்ற மகிழ்ச்சியை நமக்கு தருது இன்றைய தினத்தில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய குரு பயிற்சி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிறப்பு யாகங்கள் குரு பயிற்சி யாகம் நடக்கிறது அந்த குரு பயிற்சி யாகத்தில் அந்த குரு பேச்சு சிறப்பு யாகத்தில் நானும் பங்கெடுத்துக்கணும் அதில் போடக்கூடிய புஷ்பத்தில் நானும் பங்கெடுத்துக்கணும் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க குருவுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா பலன்களும் நலன்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த யாகத்தில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சக்கூடியவங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ள செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவர்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தருவாங்க அதில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப பிரசித்தியாக துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுவோம் சண்டி மகா யாகம் பண்ணுவோம் இல்லையா சண்டி ஜபம் பண்ணுவோம் இந்த வாட்டி சண்டி மகா யாகமாக பண்ண போகிறோம் அதுலேயும் ஒரு விசேஷம் என்னென்னா பிரத்திங்கரா ஜபத்தோடு பண்ண போகிறோம் இந்த வாட்டி பிரத்திங்கரா திருஷ்டிகள் போக்க எதிரிகள் விலக நல்லது நடக்க தடைகள் இருந்தது போகிறதுக்கு ரொம்ப நாளாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீர்றதுக்கு ஆக மகா சண்டியே மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அது கூட பிரத்திங்கரா ஜபம் இந்த ஜபத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கொள்ள இருபதாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி என்று இருபதாம் தேதி ரொம்ப விமர்சையாக நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுலேயும் நீங்கள் பங்கெடுத்துக்கொள்ள நீங்கள் பௌர்ணமி பூஜை என்று சொல்லி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஆக இரண்டு விதமான யாக விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் யாகம் அப்படிங்கிறத அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை இறைவனுக்கே திருப்பி சமர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாகம்தான் இந்த யாகத்தில் அவ்வளோ உன்னதம் இருக்குது நல்ல பலன்கள் இருக்குங்க இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் நிறையா பேர் சொல்கிறாங்க சார் எல்லோரும் நல்ல இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்களாம் நல்ல நல்ல நிலையில் இருக்காங்க நான் மட்டும் இப்படியே இருந்துகிட்ருக்கேன் என் கொஞ்சம் நல்ல நிலைக்கு நானும் வரணும் என்ன சார் பண்ணுறது ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சார் எனக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும் கோயிலில் சந்தன காப்பு சாத்துவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சந்தன காப்பு சாத்துறதுல நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள் சந்தன காப்பு ஒரு தொடர்ந்து ஒரு பதிமூணு வாரம் இல்லை பதினாலு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த சுவாமிக்கு சந்தன காப்பு 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 சாத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு தட்சணை கொடுங்க கொடுத்து அந்த சந்தனத்தை வாங்கி கொடுங்க இல்லை சந்தன காப்பு சாத்துறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் பெரிய மாற்றம் தெரியும் உங்களுக்கு உங்களுடைய தொழில்லையும் சரி அதே சமயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய தக்க இன்றைய தினத்தில் சுவாமிக்கு சாத்தக்கூடிய சந்தன காப்பை பற்றி நம்ம பார்த்தோம் தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய திதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருதி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக எல்லாரும் நவராத்திரி ரொம்ப விசேஷகரமாக கோலாகலமாக கொண்டாடுப்பேன் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது அம்பாளுக்குரிய அற்புதமான ஒரு விஷயம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு இந்த தேவியாருக்கு உண்டான அற்புதமான விழா இந்த நவராத்திரி கோலாகலமாக கொண்டாடக்கூடியது அந்த காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாள் அந்த கொழுக்களில் கொழு வந்து பேசின்னு இருக்குமா இந்த கொழு வந்து பேசின்னு இருக்குமா என்னடாது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆபாகனம் உயிரோட்டம் கொடுக்குறாங்க உயிரோட்டம் கொடுக்கும் பொழுது அந்த கொழுக்கள் பேசுமா இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவாள் நைட்டு தூங்கும்போது அந்த பிரதான கொழுவை எடுத்து படுக்க வச்சுருவாள் அதாவது அதை சாய்ச்சி வச்சுருவாள்லாம்ம்மா சயனத்துக்கு அந்த மரப்பாச்சி பொம்மையை அடுத்தது திருப்பி காற்றால் எடுத்து ஆவணம் பண்ணி திருப்பி பண்ணுவாங்க நம்ம அப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஸ்ரத்தை பக்தியோட நம்மளுடைய இறைவன் நம்மக்கிட்ட பேசிய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போவும் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுறது இல்லையா நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலில் போனோம் அப்படி தான் அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம போனோம்னா நிச்சயமாக நமக்கும் அதுக்குண்டான நிலை விஷயங்கள் நமக்கு புரிய வரும் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு அந்த ஆராய்ச்சிக்குண்டான விஷயங்கள் அழகாக தெரிய வரும் அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் சித்த நிலையில் எட்டுறவாளுக்கு அதனுடைய உண்மையான சக்தி நிலை நமக்கு புரிய வரும் அவளுக்கு கண்ணில் பார்க்குறது சந்தனம் வெறும் சந்தனமாக தெரியாது சுவாமியினுடைய பிரசாதமாக தெரியும் சுவாமியினுடைய ரூபமாக தெரியும் இல்லையா தான் டெய்லி காலையில் பார்த்துட்டு வரனா திருத்தணி திரு செந்தூர் இந்த மாதிரி கோயில்களில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ண நைட்டு சந்தன காப்பு சாத்தினா அந்த காப்பை கொடுப்பா நம்ம சாப்பிட சொல்லுவான் நம்ம வெறும் அது சந்தனமாக எடுத்துக்கொள்ளாது சுவாமியினுடைய பிரசாதமாக இறைவனாகவே நம்ம பாவித்து எடுத்துக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம் அம்பிகை இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும் இரண்டையும் சமாளிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாள் இருந்த மனக்கவலைகள்லாம் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள்லாம் அனுகூலியம் பெறக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டாள்னா சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கார் எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி கேட்பீங்க அதே அந்த நல்ல செய்திலையே பார்த்துட்டோயில் அப்படின்னு வச்சுன்னா ஆஹா நமக்கு இன்னும் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காய்கறி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க டீச்சிங் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க காலேஜில் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சில தொழில் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பேசுவீங்க உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் எதார்த்தமாக பேசுவேன் அது பிறருக்கு கோபத்தை மூட்டக்கூடியதாக இருக்கும் யாரும் அட்வைஸ் கேட்காத போது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க அதேமாதிரி யாரும் உங்கள் சில விஷயத்தை கேட்கும்போது அதுக்கு விளக்கங்கள் கொடுக்காதீங்க அமைதி உலகத்திலேயே ஒரு பெரிய நிம்மதினு சொல்லுவாங்க அது மாதிரி அமைதியாக இருந்து அந்த காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கோபங்கள் வரும் அதை அடக்கிக் கொள்வீங்க ஒன்றும் கிடையாது அப்படி கோபம் வர வேண்டிய அவசியமே கிடையாது இறைவன் மேலே பாரத்தை போடுங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக கூடியதாக இருக்கும் பேங்க்கில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோ இடமாற்ற எதிர்பார்த்தவங்க ஒரு கம்பெனியில் சிஇஓவாக பெரிய நிலையில் பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்குறவா வேறு ஏதாவது மாறணும்னு நினச்சின்னு இருக்குறவா வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றியாகும் பொறுத்து பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி பொறுத்து அந்த காரியத்தை சாதிச்சுருவீங்க ரிஷபராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய அற்புத எண் பார்த்தீங்கன்னா எட்டு நிறம் கருநீரம் தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களை வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் யதார்த்த விஷயங்களை நினச்சால் அப்பப்போ யோசிச்சுட்டே இருப்பிலை செய்யலாமா வேண்டாமா நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதான்னு பல்வேறு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எடுத்த காரியங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உடல் உபாதைகள் இருந்தால் ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் இருந்துருக்க திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப வயசானவாலை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டு விட்டோம் இனிமேலாவது கொஞ்சம் தெளிவாக வரணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடிய கம்பெனி வச்சுட்டுருக்கவங்க ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் அழகு நிலையங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க அதை இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறகு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க கார்மெண்ட் சம்பந்தமாக பொட்டிக் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கோம் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி எம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை அற்புத வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களை வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் எதார்த்தமாக சில காரியத்தை யோசிப்பில் நல்ல உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சொத்து வீடு பொருள் வாகனம் ஏற்கனவே சேர்த்திருக்கணும் நல்ல காசு வந்தது இப்போ விட்டுவிட்டோம் இனிமேலையாவது சேர்த்தணும் இப்போ சேர்த்தின வரைக்கும் லாபம் இனிமேலையாவது சேர்த்தணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறைய தோணக்கூடியதாக இருக்கும் திடீர்னு ரொம்ப நாள் வராத பண வரவுகள் ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் சுமூகமான பேச்சு நிலையெல்லாம் இருக்கும் தாயாருக்கு தோல் சம்பந்தமான இருந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் ரொம்ப நாளாக பேசி புழம்பி சில விஷயத்துக்காக அழுதுன்றிருந்த காரியத்தில் வெற்றி கிடச்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எது இல்லைன்னு தோணும் கடகராஸ் என்பவர்களுக்கு பட்ட இடத்தில் படும் கவனம் என்பதை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் யாராவது ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை அழைக்கும்போது அந்த சமயத்தில் முடக்கம் சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவளை மனசை தேற்றி விடணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவான் கிருஷ்ண பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே நல்ல காரியங்கள்லாம் நடக்குங்க ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் போகும் நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் சில பேர் நீங்கள் ஏதாவது கொடுத்த வேலையை பண்ணலைன்னா உடனே கோவம் வந்துடும் சட்டுன்னு என்னடாது இவருக்கு இவ்வளோ கோவம் வரதே பொறுமையே இல்லையாட்டுருக்கு அப்படி கிடையாது அவ பண்ணுற வேலை தப்பு அதனால உங்களுக்கு கோவம் வர்றது சரியாக டயத்தை ஃபாலோ பண்ணோம் உணவை ஃபாலோ பண்ணணும் உடலை ஃபா உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் அவங்களும் நம்ம சொன்ன விஷயத்த கரெக்டாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துன்னு இருக்கும் சொந்த பந்தங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அதில் ஆயிரம் தடங்கள் வரும் அதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தாச்சு அதனால் இந்த தடங்கள் பெரிய தடங்கள் கிடையாது பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள் நிறைய திருஷ்டிகள் இருக்குது கவனம் என்பது தேவை இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை மகிழ்ச்சி தரக்கூடிய பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் கன்னிராசி என்பர்களே சில காரியத்தில் நமக்கு எதார்த்தமாக பயம் வந்துவிடும் சில பேர் பார்த்துட்டேன்னா திருமணத்துக்கு நிச்சயதார்த்தமாகிடும் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் பயமாக இருக்கே பயமாக இருக்கேன்னு சொல்லுவாள் தொழில் தொடங்க போகிறா தொழில் ஆரம்பிச்சிருவாள் பணத்தை முதலீடாக போட்டுருவா பயமாக இருக்கேன்னு சொல்லுவாள் பிரயாணத்தை கிளம்பிடுவா ஐயோ கரெக்டாக முடிச்சுட்டு வரணுமேனு சொல்லுவாள் இந்த மாதிரி யதார்த்த பயங்கள் தான் பெருசாதோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பணம் பொருள் பொருளாதாரத்தில் கவனம் என்பதை தேவை யார்ட்டையாவது செக் எழுதி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த டேட்டை ஃபாலோ பண்ணிக்கணும் யாட்டியாவது ஒரு பணத்தை கொடுக்கும்போது கரெக்டாக கொண்டு வந்து ஒப்படைக்கிறாரான்னு பார்க்கணும் ஒரு வேலையை கொடுக்குறோம் சக்ஸஸாக பண்ணிவிடுவாளான்னு பார்க்கணும் அதனால் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருமண காரியங்கள் கூடும் நல்ல சுபமுகூர்த்தமான விஷயங்கள்லாம் மங்களகரமான காரியங்கள்லாம் காதில் கேட்பேன் வயசான வாழை கூடமாட இருந்து கவனிக்கணும் ரொம்ப முடியாதவாளை அவளை அழகழிக்கப்படாது இங்கேயும் அங்கேயும் சின்ன கைக்குழந்தை வச்சுன்னு இருக்கும்போது பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விளையாட்டு வினையாகுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் விபரீத விளையாட்டு விளையாடக்கூடாது அது மாதிரி உருத்தவாவில் இன்னொருத்தர் பேசும்பொழுது அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது விட்டுடணும் ஒருத்தவா வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டால் அதை திருப்பி 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 குத்தி குத்தி அதே விஷயத்தை பேசவே கூடாது விட்டுடணும் அவளுக்கே அது தெரிய வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு ருத்ர வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானது ரொம்ப அன்பானவா பாசமானவா தெரிஞ்சவா நல்லவா இவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி காலை வேலைகளில் சின்ன சின்ன காரியங்கள் நடக்கிறதுக்காக யோசனை 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 யாராவது பேசினா கூட அதை சரியாக சட்டப்படுத்த முடியாது தனிமையில் உட்காந்து சிந்திப்பில ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் சாதாரணமான நிலைக்கு வந்துவிடுவீங்க இன்றைக்கி அதிகபட்ச பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயத்த மனசில் போட்டதுக்காக அப்படியே நினைத்து விடும் ஸ்டாண்டர்டாக அப்படியே மனசில் நினச்சின்னு இருப்பேன் அது மாறவே மாறாது அதனால் நல்ல பெயர் உங்கள் கிட்ட வாங்கி விட்டா சொன்னால் நல்லது அது எதிர்மறையாக வாங்கிவிட்டா அப்படின்னு சொன்னால் உங்களால் அது மாற்றவே முடியாது பரதம் இருக்கிறவங்க பாட்டு கற்றுன்ட்ருக்கிறவங்க அதே சமயத்தில் கடை கராத்த குன்ஃபு இதெல்லாம் இருக்கிறவங்க ஜிம்முக்கு போயின்னு இருக்கணும் ஜிம் வச்சுட்டு இருக்கவங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இரும்பு சம்மந்தமான தொழில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க சேல்ஸ்மேனாக இருந்துகிட்டு ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச டார்கெட் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அடைஞ்சிருவீங்க கம்பெனி கொடுத்த டார்கெட்டை நீங்கள் அடைஞ்சிருவீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடுங்க அமோக பலன்களை எதிரும் அற்புத வழிபாடு விச்சயராசி என்பவர்களை நிறையா சிக்கல்கள் இருக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி 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 வரணுங்கிற யோசனை என்னப்பா இவ்வளோ விரயமாகிறது யோசனை அதுமாதிரி கூட்டு தொழில் செஞ்சதுக்கப்புறம் ஏன்டா பேசாமல் தனியாக பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் ஆகிடும் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் இடத்துல போன படத்தை வீள் போனவே போகாது நீங்கள் படாதீங்க திருப்பி உங்களுக்கு லிக்விட் கேஷாக வந்துடும் நல்ல மாற்றங்களாக வரும் முயற்சிகள் நல்ல பலன்களாக இருக்கும் நேரம் கிடைக்கும்போது குழந்தைகள் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வயசானவாகிட்ட சில விஷயத்தை பேசும்போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக நமக்கு இருக்கிற கஷ்டங்களை பூரா சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் வா வேதனை பொழுது அச்சோ இதை பூரா அவாட்ட சொல்லி அவ மனசில் ஏற்றி விட்டமேன்ற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு பெரிய நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தில் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுசு ராசி என்பர்களே ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியமும் பண்ண மாட்டிங்க முந்தியெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் இப்போ அப்படி கிடையாது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பட்டது தான் சேர்த்தணும் சேர்த்தணும் காசு சம்பாதிக்கணும் பணம் இருந்தால் தான் சார் மதிப்பு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா சார் பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது கூட இருக்கிறவாளு குழம்பிடுவேன் என்னப்பா மூணு விஷயத்தை ஒரே நாளில் பேசுகிறாருன்னு அதெல்லாம் அந்த நேரத்துக்கு கேட்டுற மாதிரி சில மனநிலைக்கு கேட்டுற மாதிரி சொல்லுவேன் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் புத்தகம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வரும் சில நேரம் வீடு பூட்டிட்டோமா இந்த காரியத்தை பண்ணிவிட்டோமான யதார்த்த மறதிகள் இருக்கும் காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகும்போது கவனம் என்பது தேவை இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ஒரு காரியத்தில் வெற்றி தோல்வி ரெண்டு சரிசமமாக இருக்கும் எல்லாமே முயற்சி பண்ணி அந்த காரியம் நடந்திருக்கு நமக்கு கிடையாது மற்றவாளுக்கு நாம் முயற்சி பண்ணி மற்ற வாழ்களுக்கு நடந்திருக்கு எனக்குன்னு வரும்போது இப்படி நடக்கிறதே அப்படிங்கிற கோபங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும் கவலைப்படாதீங்க மாற்றங்கள் வரும் நிறையா படிப்பு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இதில் படித்து ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருக்கோம் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் கிண்டல் கேலி சிரிப்பு இதெல்லாம் என் பண்ண பார்த்து பண்ணுறான் இவா முன்னாடி நின்று காமிக்கணும் ஜெயித்து காமிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் இருக்கும் இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கங்காட்டி அப்பப்போ உடம்பப்படுத்த அதுக்கப்புறம் மாறிடும் கவலைப்படாதீங்க நிறைய திருஷ்டிகள் உண்டு நிறையா காரியங்கள் அப்பப்போ தனிமையில் உட்காந்து யோசிப்பீங்க ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு மன தைரியம் ஜாஸ்தி உங்கள் ராசிக்கு எல்லாத்தையும் கடந்து வருவேல் வைராகியம் கூடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு தீராத கஷ்டத்தையும் தீர்க்கும் அனுப்பது வழிபாடு கும்பாராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்குங்க மனசில் இருந்த யதார்த்த விஷயங்கள் எடுத்து டக்குன்னு பேசிவிடுவேன் சில நாட்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நிறைய யோசித்த காரியங்கள் தான் இப்போ நடந்துருக்கு வீடு இடம் பொருள் வாகனம் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும் எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்கள் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு யோசிச்சுருப்பேன் அது மாறிவிடும் மனசில் நல்ல காரியங்கள் கூடிவிடும் நிறையா பணவரவுகள் வர்றது அந்த பண வரவுகளை சேமிக்கணும் சில நேரம் படம் வரவுகளே வரது கடன் தான் இருந்துன்னு சார் அப்போ கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதான் கும்பராசி என்பர்களுக்கு வைராக்கியத்தோடு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தது அப்போ மன நிம்மதி கொடுத்ததுன்னு சொல்லுவேலே அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வயதான வாழை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி அன்பர்களே நினச்ச காரியங்கள் வெற்றி உண்டு சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு புதிய காரியம் தொடங்கலாமா இருக்கப்படாது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா கோபத்தை தவிர்த்துக்கணும் குடும்பத்தில் யாராவது ஏதாவது பேசினா அழகாக அந்த காரியத்தில் சரி அவள் பேசட்டும் மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லட்டும்னு விட்டுறணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சலிப்புகள் வெளியில் காண்பிக்கவே காண்பிக்காதுங்க ஏன்னா எப்போவுமே இப்படி இருக்கேல அப்படிங்கிற என்ன அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடும் சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா துக்கத்தை மறைஞ்சு சிரிச்சுருப்பாள் அந்த மாதிரி சிரிச்சுருப்பேன் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருப்பேன் மனசுக்குள்ளே நினைக்கிற வரைக்கும் உள்ள தெய்வம் இருக்குது அது உங்களை கரைச்சி விட்டுடும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்தில் தொழில் ரீதியாக இருந்த கவலைகள் பண ரீதியாக இருந்த கவலைகள் மன ரீதியாக இருந்த கவலைகள் தீரும் அதை வெளியில் சொல்லாத வரைக்கும் இறைவன்ட்ட சொல்லுங்கள் அந்த காரியங்கள் லாபமாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வெளில இருக்கிற பிள்ளையார வச்சு பண்ணக்கூடிய இந்த பிராயஸ்தம் ரொம்ப விசேஷகரமான பிராயசத்தம் வெளில இருக்கிற பிள்ளையாரை அழகாக வாங்கி அதை மஞ்சளில் தடவி அதில் சந்தனம் குங்குமம் இட்டு பிள்ளையாரை அழகாக வச்சு அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு மூன்று தடவை தீர்த்தத்தை விடணும் தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க மூன்று தடவை தீர்த்தத்தை விடணும் அப்படி தீர்த்தத்தை விட்டதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பதினாறு விதமான போற்றி நாமங்கள் அந்த பதினாறு விதமான நாமங்களை சொல்லி பிள்ளையாருக்கு சோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த சோடச அர்ச்சனையை பிள்ளையாருக்கு செய்து அதுக்கப்புறம் அருகம்புல் இருந்தால் அருகம்புல்ல பதினாறு அருகம்புல் எடுத்து அர்ச்சனை பண்ணணும் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து இருக்க இலை இருந்தால் அந்த இருக்க இலையினால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி புஷ்பங்கள் இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் பூ க வீட்டில் வந்து அரளிப்பூ இந்த மாதிரி புஷ்பங்கள் இருக்குது அதை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படி அர்ச்சனை செய்து பிள்ளையாருக்கு தினந்தோறும் கல்கண்டு நிவேத்தியம் பண்ணி அப்படி எதுவுமே கிடைக்கலனா பதினாறு ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாள் அதாவது ஒன்று தங்க காசு வெள்ளிக்காசு ஒருவா காயின் அந்த ஒருவா காயன்னால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி பகவானே எனக்கு கடன்கள் தீரணும் நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் வெள்ளருக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய இருக்குது வெள்ளருக்கு நோய் தீர்க்கும் இருக்கு வெள்ள நன்மை தரக்கூடிய இருக்குது ஆக பிள்ளையாரப்பா எனக்கு ஒரு வழி தரணும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கி நன்மையை பெருக்கு தருவார்னு சொல்லலாம் அப்படி பிள்ளையாரை வேண்டிண்டு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி நமஸ்கரணம் பண்ணி விட்டு கன்னத்தில் போட்டுண்டு பிள்ளையாரை வடக்கை பார்த்து நெகர்த்தி வச்சு அதுக்கப்புறம் பிள்ளையாரை திருப்பி அந்த பூஜா ரூமில் அந்த பூஜை இடத்துல வச்சுட்டு அந்த நெவேத்திய பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டணும் அந்த காசு இருந்ததுன்னா காசை கண்ணில் ஊற்றி ஜோப்பில் எடுத்து வச்சுக்கணும் காசுனால பண்ணல புஷ்பத்தினால் பண்ணால் புஷ்பத்தை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கணும் வியாபார இடஸ்தலங்களில் கொண்டு போய் அதை வச்சுடணும் இது நான் வீட்டில் பண்ணாமல் வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாமா வியாபார ஸ்தலங்கள்லேயும் பண்ணுங்கள் மூலிகையான இந்த வெள்ளருக்கு இந்த மூலிகை கொண்ட இந்த வெள்ளருக்கு உன்னதமான சக்தி உண்டு இந்த வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு அவ்வளோ மகிமை உண்டு நன்மை உண்டு சார் வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கே சார் கிடைக்கும் வெள்ளருக்கு பிள்ளையார் நன்மையாக கிடைக்கிறது எங்கே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க பொறுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சல்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த வெள்ளருக்கு நம்ம சொல்கிற வெள்ளருக்கு பார்த்துட்டேன்னா எடுத்த உடனே அப்படி வாங்கி கொடுக்கறது கிடையாது அழகாக அவங்க அழகாக செய்து அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க அதனால பொறுத்து வாங்கணும் அப்படி பிள்ளைய பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணினேல் அப்படின்னு சொன்னால் மகத்துவமும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் அவர் பிள்ளையார் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தெரிந்தவர் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளருக்கு இருக்கு வந்துடும் அவரே சொல்லுவார் ஆச்சரியப்படுவார் நான் பத்து வீடு வாடகைக்கு மாணினாலும் அந்த இடத்துல வெள்ளருக்கு இருக்குது தானாகவே முளைச்சிக்கிறது என்ன பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுற பாருங்கள் அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ பிள்ளையார் அந்த இடத்துக்கு வந்து விடுறாரு அப்போ எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடக்கிறது அதிசயத்தை நம்ம கண்முன் காண்பிக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் வரக்கூடிய பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி இந்த குரு மகா யாகம் பண்ண போகிறோம் அதில் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் குரு பயிற்சி அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுத்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்கோ அதில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் அதில் பார்த்துட்டு புஷ்பம் அதே மாதிரி பூஜை அதே மாதிரி பார்த்துட்டு அன்னதானம் அதே மாதிரி பார்த்துட்டுனா எந்த டீட்டெயில்ஸ் அழகாக கொடுப்பாங்க அதில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தது இருபதாம் தேதி துர்கா சப்தசதி பாரண சண்டி மகாபாராயணம் நடக்கிறது அதுலேயும் ரொம்ப விமர்சையாக இதெல்லாம் நீங்கள் நேரலையில் பார்க்கலாம் முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்கள் நேரில் பா அந்த இதில் பார்க்கலாம் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா துர்கா சப்தசதி சண்டி பாராயண எழுநூறு ஸ்லோகங்கள் கூட பிரத்திங்கரா ஜபம் பிரத்திங்கரா மகாஜபம் இந்த மஹா மகாஜபங்கிறது ரொம்ப விசேஷமானது ரொம்ப உன்னதமானது அற்புதமானது பிரத்திங்கரா உபாசனை எடுத்தவா இதை பண்ணணுமே சார் நான் பர்த்திங்கரா உபாசனை பண்ணியிருக்கேன் ஆக அந்த பிரத்திங்கரா தேவியை மனசார வேண்டிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நமக்கிட்டு இருக்கக்கூடிய தடங்கல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு பர்த்திங்கரா தேவியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் தடங்களான விஷயங்கள்லாம் போயிடும் மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்தவள் பிரத்திங்கரா தேவி அந்த பர்த்திங்கரா தேவியில் அந்த ஜபத்தில் நீங்களும் பங்கேற்கணும் உங்களுடைய ஒரு புஷ்பம் அம்பாளுக்கு போகணும் அந்த வாத்தியாருக்கு வந்து வேதம் படிக்கிற வாழ்க்கை இருக்கணும் அதே சமயத்தில் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் ஒழிக்கும்போது அந்த இடத்துல அன்னதானம் நான் போடணும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நினச்சிருக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்தம் ஹஹேஷ் வேல்வேல் முருகா முருகனுக்கு ரஹருவாகிறேன் நன்றி